all, I am S. Janita Kartiga, an MBA tutee from NPR College of Engineering and Technology, which is established in 2008. ஆக்சுவலாக இப்போ இருக்க கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம காலேஜ் போய் லேர்ன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம படிக்கிற கோர்ஸ் எஃபெக்டிவாக இல்லாமல் போனால் அடுத்து நம்ம எப்படி அப்கமிங் வேர்ல்டில் சஸ்டெயின் பண்ணுறது? ஸோ அதனால் எங்கள் காலேஜ் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் சரி, எங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சரி, என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நீங்கள் போய் லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்கிட்ட இன்டர்வியூ எடுத்து அவங்க எப்படி எல்லா டேக்கிள்ஸையும் ஓவர் கம் பண்ணாங்க, அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அந்த ப்ராஜெக்டோட நேம் தான் மீட்டப் வித் ஆண்டர்பிரினர். ஸோ நாங்கள் குரூப் ஆஃப் ஃபைவ் பீப்புள் சேர்ந்து டீம்டாக இருக்கோம், ஒரு நியூஜென் லீடர்ஸ்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபைவ் பீப்புள் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நாங்கள் எல்லோரும் எங்கே வந்திருக்கோன்னா, டைமண்ட் ஸ்ப்ரிங்ஸ்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ரன் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு. ஸோ அவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்து நம்ம அவர்கிட்டேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம்னு பார்க்கலாம். ஹாய், ஐ எம் கவிதா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ஸ்ப்ரிங் ஒர்க்ஸ் கம்பெனிக்கு வந்திருக்கோம். இந்த கம்பெனியோட ஓனர் நேம் மிஸ்டர் ஜி முருகன். 1998 வந்துட்டு இந்த கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மதுரையில் வந்து 12 இயர்ஸாக வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு ரன் ஆகிட்டுருந்துச்சு. இப்போ 2 இயர்ஸாக வந்துட்டு திண்டுக்கல்லில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு தொட்டில் கட்டுவாங்கள, அதில் கட்டுற ஸ்ப்ரிங்கு தான் வந்துட்டு இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா, நார்த் இந்தியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க, சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்துட்டு சப்ளை பண்ணுறாங்க. அவங்ககிட்டேருந்து வந்து சப்ளையர்ஸ் வாங்கி வேர்ல்டு ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்ம வந்து கம்பெனி Hello, I am Punita. Let me introduce to Mr. Saravanan and Dharani, who will take an interview. Let me introduce to Mr. G. Murugan, owner of Diamond Spring. It's not about ideas, it's making ideas happen. We are glad to meet Mr. G. Murugan, owner of Diamond Springs. We are glad to meet you, sir. என்ன மாதிரி பொருட்கள் தயார் பண்ணுறீங்க? நம்ம கம்பெனியில் வந்து தொட்டில் ஸ்ப்ரிங், இது வந்து இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்கள்ல அவங்களுக்கு தேவையான ஸ்ப்ரிங்கு. அந்த பழைய காலத்தில் வந்து தொட்டில் கம்பு போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த கம்புக்கு பதிலாக இது வந்து ஹேங்கர், அது தனியாக போடுவேன். இந்த மாதிரி கம்பெனிஸ் இந்த தொட்டில் ஸ்ப்ரிங்கு தயாரிக்கணுங்கிற ஐடியா பண்ணி வந்துச்சு? எனக்கு ஆக்சுவலாக வந்து சொந்த தொழில் செய்யணுன்றது எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா என்னுடைய விருப்பமே வந்து போலீஸ் ஆகிறது. அந்த டயத்தில் வந்து 97 வந்து அண்ணன் இறந்தப்போ, ஏன்னா அண்ணன் தொழில் பூரா வந்து கேரளா தான், கேரளாவில் இவன் இறக்கவுமே அந்த லெட்டர்ஸ் அப்போலாம் அந்த இங்கிலாந்து கார்டு போடுவாங்க. அந்த கார்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு இத்தனை பீஸ் வேணும், இத்தனை பீஸ் வேணும்னு எழுதி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதுக்குமே வந்து ரிப்ளை இல்லைன்னொன்னே, ஒரு கேரளாக்காரரு எங்கள் அண்ணனுடைய கஸ்டமரு, நேராக வீட்டு அட்ரஸை தேடி அவர் சொன்னார், போலீஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் இருக்குது, என்ன கவர்மெண்ட் சம்பளம் அவங்களுக்கு அடிமையாக தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று செய்ய இந்த இந்த ஐட்டம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இதை மட்டும் நீங்கள் எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி நீங்கள் எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பணம் அப்பைக்கப்போ வந்து ரெடி பண்ணிக்கிறேன், எனக்கு கொடுத்துறேன் சார். அப்போ கையில் பணம் இல்லை, அப்போ இப்போதைக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாரு. எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுங்கண்ணே. ஃபஸ்ட்டு பேமெண்ட் அவர் தான் 10,000 ரூபா கொடுத்தாரு. பீஸை ரெடி பண்ணி நான் கொண்டு போய் கேரளாவில் அவர் ஸ்பாட்டுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துக்குவோம். எனக்கு ஒரு நல்ல லாபம் வந்துச்சு. அப்போயே வந்து ஒரு பீஸுக்கு வந்து 10 ரூபா மார்ஜின் இருந்துச்சு இருக்கவும். அப்புறம் இது ரெகுலராக வர ஆரம்பிச்சு. நீங்கள் ஒன் டேக்கு வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் லெவல் வந்து எந்த லெவலில் இருக்கும் ஒரு நாளில்? ஒரு நாளைக்கு ஸ்ப்ரிங்கு வந்து ஒரு 1000 பீஸ் ரெடி பண்ணலாம், ஹேங்கர் வந்து ஒரு 500 ரூபா
ஐநூறுலேருந்து 800 தயார் பண்ணுறோம் பீசஸ். ஓகே சார், நீங்கள் வந்துட்டு ப்ராடக்ட் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க, அந்த அந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு மித்தவங்களுக்கு இந்த சொசைட்டியில் இருக்க எல்லாத்துக்கும் வந்து அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ஆமாம், என்னன்னா இப்போ இப்போ வீட்டில் குழந்தையோடைய தாய் வந்து வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த குழந்தைய வந்து சும்மாவே படுத்துருந்துச்சுன்னா அழுதுகிட்டுல இருக்கும், வேலை கெடுமில்ல. அதனால் இது ஒரு தடவை இழுத்து விட்டு அது பாட்டு ஆக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஓகே சார், நீங்கள் அந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு குவாலிட்டி செக் வந்து நீங்கள் எப்படி எந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க? நம்ம பண்ண நான் எடுக்கிற வயர் ஃபுல்லாக வந்து டாடா ஸ்டீல் வயர், ஒரிஜினல் டாடா ஸ்டீல் வயர். அதே அதில் என்னன்னா 60-40 வந்து கார்பன் கண்டென்ட்ஸ் இருக்கும், அதனால் வந்து நம்ம நம்பி வந்து அதில் குழந்தைய வந்து படுக்க வைக்கலாம், கட் ஆகாது. செக் பண்ணுறது நாங்கள் வந்து 10 கிலோ கெப்பாசிட்டி ஸ்ப்ரிங் இருக்கும், 15 கிலோ கெப்பாசிட்டி இருக்கும், 20 கிலோ 35 கிலோ ஒன்று செக் பண்ணி தான் வந்து அதோடைய டென்ஷனை கூட்டுவோம், கூட்டுறது குறைக்கிறது அதை வச்சு. உங்களோட இந்த ஸ்ப்ரிங்க்கு வந்துட்டு கேரண்டி வாரண்டியில் 6 மாதம் கேரண்டி இருக்கும், கேரண்டி கொடுத்து கேரண்டி இருக்கும். உங்களோட இந்த ஸ்ப்ரிங் வந்து நீங்கள் வாங்குறது அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் எந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? நான் வாங்குறதெல்லாம் ஜெயினக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, அப்புறம் சென்னையிலேருந்து எடுப்பேன், மதுரையில் ஒரு கம்பெனி இருக்குது கேஎம் ஒயர்னு அங்கேருந்து எடுப்பேன். அவங்களாம் வந்து ஸ்ப்ரிங் ஸ்டீலுக்கு வந்து அதுவாகவே பண்ணுறவங்க, ஸ்ப்ரிங்குக்குன்னு தனியாக ஸ்ப்ரிங் ஸ்டீல் ஒயர். ஆமாம், ஆரம்பத்தில் வந்து எம்எஸ்ல தான் போட்டுக்கிறேன், அதில் என்னென்னா ஒரு சின்ன இஷ்யூ வந்து குழந்தை கட்டாகி கீழே வந்துருச்சு, அதனால் வந்து அது அதிலிருந்தே வந்து அது கன்சியூமர் கோர்ட்டில் போட்டு பெரிய கேஸ் ஆகி ஃபைன் அடிச்சு அது அதுலேருந்து வந்து எம்எஸ் ஒயரே எடுக்கிறது இல்லை, ஃபுல்லாக ஸ்ப்ரிங் ஸ்டீல் ஒயருன்னு கேரண்டி இருக்கும். ஓகே சார், நீங்கள் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து இது பண்ணுறது இல்லையோ, ஏதாச்சும் லாஸஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த இது வந்து சொல்லுங்க. லாஸஸ்னால் இப்போ அனுப்பி விடுறோம், அனுப்பி விடுற ஸ்ப்ரிங்கு வந்து ஒரு நேரம் வந்து என்னன்னா கேரளாவில் மழை, இந்த இப்போ கூட மழை பெஞ்சிக்கிருக்கு, அந்த டயத்தில் என்னாகும் தண்ணி உள்ளே இறங்கி ஸ்ப்ரிங்கு போகிறோம் துருப்பிடிச்சு போவோம், துருப்பிடிச்சுன்னா போனது அப்படியே வந்து அவுட் ஆகிடும், அவ்வளோ அது திருப்பி வந்து அதை ரீஒர்க் பண்ணணும். வேறு லாஸஸ் அப்படின்னா எந்த மாதிரி இதை பண்ணி ரீஒர்க்னா திருப்பி முதர்ந்து ஜிங்க் கோட்டிங் போட்டு அதை திருப்பி ஃபிட்டிங் பண்ணி திருப்பி அனுப்பிவிடணும். ஆனால் லாஸ்ட் சான்ஸ் அதுக்கு ஸ்ப்ரிங்கை வந்து சாப்பாடு ஒன்று தான் சாப்பிடாது, பாக்கி எல்லா செலவும் அதுக்கு இருக்குது, கோட்டிங்கிலிருந்து ஃபேரு எல்லாமே இருக்குது. நீங்கள் ஸ்ப்ரிங் வந்துட்டு கையில் தான் வந்து இது பண்ணுவீங்க அப்படின்ட்டு சொன்னீங்க, அப்போது உங்களுக்கு கையில் வந்துட்டு பெயின்லாம் இருக்கும் இல்லை? முதல் நாள் கொஞ்சம் காப்பு காய்க்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த தொழில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, ஒரு மன நிறைவு கொடுத்துச்சா? நான் முதல் 96-97 எனக்கு வந்து தொழில் தொடங்கணுன்ற விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன், அப்புறம் மனைவியோடைய மனைவிட்ட கேட்கவும் அவங்க சொல்லவுமே எனக்கு முழு திருப்தியோடு இப்போ பண்ணிக்கிறேன். ஃப்யூச்சரில் என்ன டெவலப் பண்ணுற மாதிரி பிளான்ஸ் என்னென்ன? ஆமாம், ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேஷனில் கொண்டு போகிறேன், பையன் அதுக்காக வந்து ஒரு 6 மாதம் கிளாஸ் இருக்குது அதில் உடப்புறேன், கிட்டாச்சு அப்படின்னா அவன் என்ன அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து சிஎன்சியில் வந்து பையன் என்ன பிடிச்சிருக்காங்க, இப்போ தொழில் கற்றுக்கிட்டாங்களா? ஆ, ஓரளவு நல்லா கற்றுக்கிட்டேன் அவன் படிப்பு வந்து பிகாம் ஐடி தான் பண்ணி படிச்சிருக்கேன். கொரோனா டயத்தில் என்ன மாதிரி தொழில் இருந்துச்சு? கொரோனா டயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப கஷ்டம்னா 1-2 கஷ்டம் இல்லை, ரொம்பவே கஷ்டப்பட்டோம் அந்த டயத்தில். இந்த பேங்கில் லோன் வாங்கினது, ஹவுசிங் லோன் வாங்கினது, இதெல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சுனாங்க அந்த டைத்தில். நம்ம கஷ்டப்பட்டாலும் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு அட்வான்ஸை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்தேன், கொடுத்து என்னால் இவ்வளோதான் முடிஞ்சுன்னு சொல்லி அவங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணி விட்டேன். உங்களை மாதிரி ஃப்யூச்சரில் தொழில் தொடங்கி வெற்றிகரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவானே? எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஐடியா சொல்லுவேன், கேட்பாங்க ஏதாவது தொழில் தொடங்கணும்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு, இப்போ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் அவங்களுக்கு பண்ணுவேன், அதே மாதிரி பண உதவியும் கொடுத்து உதவுவேன். நீங்கள் வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு உங்கள் ஒய்ஃப் உங்கள் பசங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க? மொதல் நான் இப்போ 35 பேர் இருக்காங்க, மொதல் நான் கம்பெனி வைக்கிறப்போ ஆளே கிடையாது, நானே மிஸ்ஸஸ் மட்டும்தான், ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து தொடங்கணும், எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து என்னுடைய மிஸ்ஸஸ் தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிருக்காங்க.
பிள்ளைய படிக்கிற பிள்ளைன்றதுனால அவங்களுக்கு நான் அந்த இதுக்கு கொடுக்க ஒர்க்கு கொடுக்கறது இல்லை. இப்போ பையன் பண்ணிக்கிறேன், நல்லா குட் பாய். இப்போ உங்களுக்கு அப்புறம் எனக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கேன். இப்போ உங்களுக்கு அப்புறம் இந்த கம்பெனி வந்து டேக் ஓவர் பண்ணுறது உங்கள் பையன் தான். உங்கள் பையன் இப்போ நான் வந்து கையில் அந்த காலத்தில் ஃபுல்லாக கையில் தான் சுற்றி இருந்ததை வந்து நான் வந்து ஆட்டோமே இதுக்கு கொண்டு வந்தேன், மெக்கானிக்கு கொண்டு வந்தேன். என் பையனை வந்து ஆட்டோமேஷனுக்கு கொண்டு போவோம் சிஎன்சியில். இந்த இப்போ இருக்கிறதே வந்து இப்போ சிஎன்சி வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது, அதில் வந்து அவனை செலுத்த கவனம் செலுத்த போகிறேன். அதுக்கு ட்ரெயினப்பு வந்து ஒரு ஒரு மாதம் ஒரு மூணு மாதம் ஒரு கம்பெனியில் ட்ரெயினப் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த நியூ இயர் பிறந்தோடனே என் கம்பெனிக்கே நான் எடுத்துக்கிட்டேன். இங்கிலீஷில் வந்து ஒரு கோட் இருக்கு, அட் டைம்ஸ் அவர் ஓன் லைட் கோஸ் அவுட் அண்ட் இஸ் ரீகிண்டில் பை அ ஸ்பார்க் ஃப்ரம் அனதர் பர்சன். எப்போல்லாம் நம்ம லோவாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்மளை வந்து இன்ஸ்பைர் பண்ணுறது இன்னொரு பர்சன் தான். ஸோ எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கும் பிஸ்னஸில் எப்படி இன்னும் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் சார். ஸோ சார்கிட்ட வந்து நம்மளோட இன்டர்வியூலாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக்கே. நல்லா இருந்துச்சு, சந்தோஷம். இந்த இன்டர்வியூ பார்த்தாவது தொழில் தொடங்கணுன்ற ஒரு வெறி ஒரு வைராக்கியம் நிறையா பேத்துக்கு வரணும், அதுக்கு நான் ஒரு சின்ன உந்த சக்தி அவ்வளோதான். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். உங்கள் பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.